வெல்கம் டு வீட்டு ஸ்டைல் சமையல். இன்றைக்கி 16 பேர் சாப்பிட்ற மாதிரி பாஸ்மதியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் 200 கிராம், நெய் 100 கிராம், பட்டை 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 3/4 கிலோ, பச்சை மிளகாய் 6, புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு, பாஸ்மதி அரிசி 2 கிலோ, எலும்பிச்சை 2, தயிர் 250 கிராம், சிக்கன் 2 கிலோ, தண்ணி 3 லிட்டர், தேவையான அளவு உப்பு, ரொம்ப பிரியாணி இலை. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வணக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே நம்மளுக்கு வரும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, அது கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காவையும் பட்டையும் போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். அரைக்கட்டு புதினா மல்லி ரம்பையில எல்லாம் போட்டுக்கலாம். முழுக்கட்டு போட வேண்டாம், அரைக்கட்டு போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மீதி போட்டுக்கலாம். இதான் ரொம்ப இல்லை, நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாட்டினாலும் பரவாயில்லை. நம்ம எப்பயுமே பாஸ்மதி அரிசி செலக்ட் பண்ணும்போது பழைய அரிசியாக செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் 6 போட்டுக்கோங்க. நம்ம மீதி இருக்கக்கூடிய கொத்தமல்லி தழை புதினா தழையை போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்துட்டு நம்ம 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். புது அரிசினால் நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ அரைச்ச இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டை வந்து வணக்கி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள்னால நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு இன்னி கொஞ்சம் காரம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா புளிப்புத்தன்மை, லைட்டாக புளிப்பு இல்லாத தயிரை நல்லா போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா கிரேவி பதத்தில் வந்துடும். இப்போ எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வந்து மறுபடியும் மூடி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா அந்த சிக்கன் எல்லா மசாலாவும் சாந்துடும், நல்லாவே கொதிக்குது. எண்ணெய்னால் நல்லா பிரிஞ்சு வருது. நாங்கள் எந்த தண்ணியும் ஊற்றலை. தக்காளியில் இருக்கிற தண்ணி, தயிரில் இருக்கிற தண்ணி, சிக்கனில் இருக்கிற தண்ணியே அந்த சிக்கனை நல்லா வேக வச்சிடும். சிக்கன் வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, 3/4 பதம்தான் வேகணும். இப்போ தண்ணி ஊற்றுறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம ரசம் வைக்கும் போது எப்படி மேலே நுரக்கூட்டி வரும் அந்த அளவுக்கு நுரக்கூட்டி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். இப்போ நல்லாவே கொதிச்சு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி போட்டோன்னா அரிசி உடைஞ்சிரும். இப்போ எல்லா இடமும் நல்லா நுரக்கூட்டி வருது, எண்ணெயெலாம் மேலே வந்து பிரிஞ்சு நிற்கிது. இங்கே உப்பு வந்து இப்போ நல்லா இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது, அப்போ தான் எல்லாம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு ரெண்டு கிண்டி கிண்டிக்கலாம். ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி கரண்டியோ இல்லை தோசைக்கு யூஸ் பண்ணுற கரண்டியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம லிட்டை போட்டு மூடிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை பழத்தை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஸ்லிம் பண்ணி நம்ம தம்மில் போட்டுக்கலாம். தம்மில் ஒரு அரை மணி நேரம் கடந்துச்சுன்னா, அந்த தம்மில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தம்மில் கடந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒரு அரிசி கூட உடையாமல் அழகாக வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. ரொம்ப நேரம் நீங்கள் கிண்ட வேண்டாம், ஒரு 2-3 கிண்டி கிண்டி விட்டால் போதும். சிக்கன் சாப்பாடு எல்லாம் ஒரே சைடு இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.